வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அக்ஷய திரிதியை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதாவது வருகின்ற 10/5/2024 மே மாதத்தில் 10ஆம் தேதி அக்ஷய திரிதியை வருகிறது. அதை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம். எப்படி நாம் வழிபடுவது, என்னென்ன பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும். நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவல்கள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி அக்ஷய திருதியை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அக்ஷயம் என்றால் பெருகக்கூடியது, மேலும் மேலும் அது வளரக்கூடியது, பெருகக்கூடியது என்று பொருள். இது ஒவ்வொரு வருடமும் வருகிறது. இந்த வருடம் 10ஆம் தேதி மே 2024ஆம் தேதி இந்த அக்ஷய திதியை வருகிறது. அமாவாசைக்கு அடுத்த வளர்ப்பிறையில் இந்த அக்ஷய திருதியை வருகிறது. இதை அக்ஷய திருதியாக நாம் கொண்டாடுகிறோம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை நாம் வாங்கினால் அது மேலும் மேலும் பெருகும் என்பது ஐதீகம். ஆனால் இது கனவிலும் நம்பக்கூடிய அளவு இல்லாத ஒரு பலத்த, மிகப்பெரிய பலத்த பலன்களை தரும் இந்த அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதியை அன்று நாம் எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும், என்னென்ன பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என்பதையும் நாம் விரிவாக பார்க்கலாம். மேலும் இந்த அக்ஷய திருதியை அன்று நாம் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் மற்றும் நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் நாம் அன்றைய தேதியில் நாம் செய்தால் அது பலத்த பலன்களை நமக்கு தெரியும். மேலும் அது நமக்கு மேலும் மேலும் நாம் அதாவது தானம் செய்கின்ற அளவுக்கு நமக்கு வளர்ச்சி பெறும். அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் அனைத்தும் அது மேலும் மேலும் நமக்கு பலத்த பெரும் பலத்த பலன்களை நம்மை தேடி வந்து அடையும் மற்றும் அழியாத பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அக்ஷய திருதி அன்று நாம் புனித நீராடுதல் மற்றும் இறை வழிபாடு, ராம ஜபம் செய்வது மற்றும் பித்ரு காரியங்கள் போன்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் அனைத்தும் நமக்கு பல மடங்காக நம்மை தேடி வந்து அடையும். இது நமக்கு நற்பலன்களை தேடி நமக்கு தரும். இனிமே வேண்டாங்க, நாம் தான தர்மங்களை அன்றைய தேதியில் செய்தாலே போதும், நமக்கு தானம் கொடுக்கிற அளவுக்கு மேலும் மேலும் நமக்கு செல்வ வளர்ச்சி கூடும். அட்சிய பாத்திரமாக நமக்கு நம்முடைய வாழ்வில் செல்வம் வளரும், செல்வம் மேலோங்கி வளரும். நாம் மேலும் மேலும் தானம் செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு செல்வ வளம் அட்சய பாத்திரமாக ரொம்பி வழியும் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியின் சிறப்புகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது உலகம் அழிந்து இருந்த நேரத்தில், பிரளயம் இருந்த நேரத்தில், உலக மக்கள் தண்ணீரில் வெள்ளத்தில் தத்தளித்து இருக்கின்ற நேரத்தில் பிரம்மா சிருஷ்டியை தொடங்கிய நாள் அக்ஷய திருதி நாளாகும். பிரம்மா அன்றைய தேதியில் சிருஷ்டியை தொடங்கினார். மேலும் சிருஷ்டி துவங்குவதற்காக சிவபெருமான் அருளிய நாளாகும். அக்ஷய திருதி அன்று திருமாலின்
இதயத்தில் குடிக்கொண்ட திருமகளின் நாளாக திகழ்கிறது. அதனால்தான் நாம் அக்ஷய திருதி அன்று லக்ஷ்மி தேவியும் சேர்த்து பெருமாளையும் சேர்த்து வணங்குகின்றோம். மேலும் அக்ஷய திருதியை அன்று பஞ்சபாண்டவர்கள் சூரிய பகவானை நோக்கி தவமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாளே அக்ஷய திருதிய நாளாகும். மேலும் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை மீண்டும் பெற்றார் என்பது புராணங்கள் கூறுகிறது. அக்ஷய திருதியை நாள் அன்று நாம் லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்து வணங்கினால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கூடும் என்பது நம்பிக்கை. அப்படி பூஜை செய்ய இயலாதவர்கள் இந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் கூறி வந்தால் சகல ஐஸ்வர்யமும் கூடி வரும் என்பது ஐதீகம். இந்த மந்திரம் உங்களுக்காக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்று இந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் அக்ஷய திருதியை நாளன்று நாம் இயன்ற முறை, அதாவது 51 முறை, 21 முறை அல்லது 108 முறை ஜபித்து வந்தால் சகல ஐஸ்வர்யமும் கூடும் என்பது ஐதீகம். மேலும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து லக்ஷ்மி தேவி, ரத்தினங்கள், காமதேனு மற்றும் சந்திரன், ஐராவதம் போன்றது தோன்றியது. அக்ஷய திருதியை நாளன்றுதான் மகாலட்சுமி பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில்தான் மகாலட்சுமி தோன்றினாள் என்பது சிறப்பு ஆகும். அக்ஷய திருதியை நாளன்றுதான் அன்னபூர்ணியிடம் ஈஸ்வரன் பிக்ஷை பெற்ற நாளாக கருதப்படுகிறது. கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க கிருஷ்ண பெருமான் துகில் கொடுத்ததாக அந்த நாளில்தான் கூறப்படுகிறது. திரௌபதியின் மானத்தை காத்தார் கிருஷ்ண பெருமான், அதாவது துகில் அருளிய நாள் அந்த அக்ஷய திருதியை நாளாக திகழ்கிறது என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் பரசுராமர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் பரசுராமரை வழிபட்டால் நமக்கு நன்மை கூடும் என்று புராணங்கள் கூறுகிறது. இப்போ அக்ஷய திருதியை நாளன்று நாம் என்ன வாங்கலாம் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது அக்ஷய திருதியை நாளன்று தங்கம் வெள்ளி மட்டும் அல்லாமல் நாம் அரிசி, வெல்லம், உப்பு போன்றவை நாம் அன்றைய தினத்தில் அக்ஷய தினத்தை அன்று நாம் வாங்கலாம். ஏனென்றால் முதலில் இயற்கையாக தோன்றிய பொருட்கள் இவையே ஆகும். நாம் இப்போ என்னென்ன பொருட்களை தானமாக தரலாம் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது ஒரே இடத்தில் செல்வம் குவிவதை இறைவன் விரும்புவதில்லை. இல்லாதவர்களிடம் நாம் இருக்கின்றவர்கள் நாம் தானமாக கொடுத்தால் அந்த தானம் நமக்கே திரும்ப ஒரு காலத்தில் வரும். இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்து இயலாமையை நீக்குகின்ற நாள்தான் அக்ஷய திருதியை நாளாகும். எப்படி ஒரு கை அளவு நெல் பல மூட்டைகளாக உருவாகிறதோ அதேபோல் நாம் செய்யும் சிறு தானமாக இருந்தாலும் அது பல மடங்காக நமக்கு திரும்ப பெறும் என்பது ஐதீகம். மேலும் வெப்பத்தை தணிக்கின்ற நீர்மோர், பானகம், குடை, விசிறி, உடுக்க உடை போன்றவைகளை நாம் அன்றைய தினத்தில் தானமாக தரலாம் என்று சில புராணங்கள் கூறுகிறது. அதுவும் நாம் தானமாக கொடுக்க கொடுக்க நமக்கு மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அக்ஷய பாத்திரமாக
அக்ஷய திருதியை அன்று நாம் தானமாக எதை செய்தாலும் அது நமக்கு பல மடங்காக இரட்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் நமக்கு அழியாத செல்வம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. மேலும் நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு நம்மளால் முயன்ற அளவுக்கு நாம் உதவி செய்யலாம். மேலும் கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆடை தானம் அன்றைய தினத்தில் செய்யலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை. இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை விலகும். அரிசி கோதுமை போன்றவற்றை தானமாக செய்தால் அகால மரணம் ஏற்படாது. மேலும் விபத்துக்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது. அக்ஷய திருதியை அன்று அன்னதானம் செய்தால் கடவுளுக்கே அன்னமிட்ட பலன் கிட்டும். கால்நடைகளுக்கு தீவனம் கொடுத்தால் வாழ்வு பலம் பெறும். அக்ஷய திருதியையும் பித்ருக்களுக்கு காரியம் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அக்ஷய திருதியை அன்றே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பிறகு பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தால் சிறப்பு ஆகும். மற்றும் அன்றைய தினத்தில் இறைவனுக்கு நைவேத்தியத்தை படைத்து பிறகு நாம் அந்த பிரசாதத்தை உண்ணும்பொழுது நமக்கு கூடுதல் பலம் கிட்டும். கிராமத்தில் இருந்த ஒரு வியாபாரி அக்ஷய திருதியை அன்று நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் இட்டு போன்ற தான தர்மங்களை செய்வது வழக்கமாக வைத்துள்ளார். இதனால் அவருக்கு ராஜயோகம் கிடைத்து ராஜாவாக அரசனாக இருந்தார். இவர் முற்பெருவியில் செய்த தான தர்மங்களால் அவருக்கு புண்ணிய செயல்களை செய்ததினால் அவருக்கு வைகுண்ட யோகம் அடைந்தார். அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தானம் கொடுக்காதவர்கள், தர்ப்பணம் செய்யாதவர்கள் அன்றைய திதியில் அன்றைய நாளில் அக்ஷய திருதியை அன்று செய்யலாம். அக்ஷய திருதியை நாளன்று நாம் என்ன செய்ய வேண்டியது, என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அக்ஷய திருதியை அன்று நாம் கல்வி கற்கலாம், பாடல் கற்றுக்கொள்ளலாம், சங்கீதம் கற்றுக்கொள்ளலாம், மேலும் இசைக்கருவிகள் நாம் வாசிக்கலாம், மேலும் இசையை நாம் கற்றுக்கொள்ளலாம். அக்ஷய திருதியை அன்று நாம் சீமந்தம் செய்யலாம், கிரகப்பிரவேசம், தொட்டிலில் குழந்தையை விடலாம், குழந்தைக்கு பெயர் சூடலாம், மற்றும் காது குத்தலாம், குழந்தைகளுக்கு காது குத்தலாம். மேலும் அன்றைய தினத்தில் விவசாய நிலம், அதாவது நிலத்தில் எரு இடலாம் மற்றும் விதை விதைக்கலாம், தானியங்களை தூவலாம், கதிர் அறுக்கலாம், கால்நடை வாங்கலாம் போன்ற விவசாய பணிகளில் ஈடுபடலாம், புதிய வாகனம் வாங்கலாம், புதிய ஆடை அணியலாம், பயணம் மேற்கொள்ளலாம். இந்த புண்ணிய நாளில் அழியாத செல்வமாகிய புனிதத்தை மற்றும் புண்ணியங்களை சேர்க்கலாம். அதே நேரத்தில் நாம் அறிஞர்களையும் முன்னோர்களையும் மறந்துவிடக்கூடாது. அன்றைய நாளில் அக்ஷய திருதியை நாளன்று நாம் அதிகாலையில் எழுந்து நாம் லக்ஷ்மி படத்தை துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து நாம் ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை நாம் படைத்து பாயசம், சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்களை நாம் லக்ஷ்மி தேவிக்கு நைவேத்தியமாக படைத்து தூப தீபம் காண்பித்து லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாம் சொல்லி அன்றைய தினத்தில் நாம் வணங்கி மாலை பொழுதில் கோயிலுக்கு சென்று நாம் இறைவனை வழிபட நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் சேரும் மற்றும் சகல செல்வங்கள் நமக்கு கூடும்
என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை என்ற நன்னாளாம், ஐஸ்வர்யம் கொடுக்கும் நன்னாளாம், செல்வம் வளர்ச்சி பெருகும் என்ற நன்னாளாம், அந்த நாளை நாம் மறந்துவிடாமல் நாம் லக்ஷ்மி தேவியை துதித்து முடிந்தால் குற்று விளக்கு பூஜை செய்து அன்றைய தினம் லக்ஷ்மி தேவியை வணங்கி நாம் அவளுடைய பாடல்களை பாடி நாம் புண்ணியத்தை பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு புண்ணியம் கிட்டும், அதன் மூலம் நமக்கு ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கூடுகிறது. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.